எத்தனை நாள் நீ சாகக்கூடாதுன்னு ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன் டி, நீ செத்தா கூட பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. இனிமே என் முகத்துல முழுக்க நான் இருக்கிற இடத்துக்கு வராது. நானே 25 வருஷமா இதுல வேணா குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மாமா,
நீங்க என்கிட்ட வண்டியை கொடுங்க தன 200 ரூபாய் உங்கள்ட்ட கொடுத்துறேன் மேல வரதே என் செலவுக்கு வச்சிக்கிறேன் 3 மாசமா நடமாட முடியாம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க போறமே இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தோல் கொடுக்கறேன்னு சொல்றியே ரொம்ப சந்தோஷம் சந்திராஸ் நாளைக்கு நிறைஞ்ச நாள் நாளையில இருந்து நீ சவாரிக்கு போயிட்டு வா சரி மாமா பரவாயில்லையே குரலை கேட்டதா கண்டுபிடிச்சிட்டீங்க கிரேட் அதே உங்களோட அக்கா என்னடா என்னடாவா ஒருத்தன் அங்கே வந்திருக்கேன் என்னடான்னு கேக்குறீங்க இதே மாதிரி கதவு திறந்து போட்டு டிவி பார்த்துட்டு இருந்தனா இருக்குறத எல்லாத்தையும் அவனா தூக்கிட்டு போடுவான் முனையும் சேர்த்து தான் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லையா சரி சூர்யா வந்து இருக்கானா யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுமா முத்தி போச்சு வாடா வா என்னடா இது ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வர இன்னைக்கு எவ்ளோ பிரகரம் பண்ணி வச்சிருந்தோம் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டீடா சாரிடா கோச்சுக்காத ஆபீஸ்ல ரொம்ப டைட் வர்க் இருந்தது அதுக்கு அப்புறம் என் மேனேஜர் இருக்கான் பாத்தியா அவர் சரியான மூள சுடுகாரன் எப்ப மேல விழுந்து போடுவானே தெரியாது அதான் மச்சான் லேட் ஆயிடுச்சு சரிடா உன் ஆபீஸ் கதையை நீ அழுதுட்டு இந்த புரோகிராம நாம அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஏய் எதுக்குடா அடுத்த வாரம் இன்னைக்கே வச்சுக்கலாம் அப்புறம் மச்சான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே என்ன பண்ணனும் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் பணம் கொடு 500 பையா ஏண்டா 500 1000 ரூபாய் கூட நீ வெச்சுக்க மாட்டியா அப்ப நீ சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ற அத பத்தியெல்லாம் நீ கேட்காத 500 ரூபாய் பணம் கொடுனா கொடு உனக்கு நான் நாளை காலையில தரேன் சரி நீ தரல வேண்டா இந்தா ஏய் என்னடா இது நான் உன் ஃப்ரெண்ட் இந்த 500 ரூபாய் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா அதனால தான் உங்கிட்ட இருந்து நான் பர்ஸ் புடிங்கி எடுத்துக்கிட்டேன் இந்த குடி பா 500 ரூபாய் தான் எடுத்துக்கேன் நாளை காலையில தரேன் அக்கினா வந்தானா உன்னை பார்த்தாடா எனக்கு தெரியும்டா அக்கினா வந்திருக்கா உன்னை பார்த்திருக்கா உன்கிட்ட பேசிருக்கா சூர்யாவோட பர்ஸ்ல சூர்யாவும் ஜீவாவும் இருக்கிற போட்டோ நான் பார்த்தேன் ஆனா ஜீவாவோட அட்ரஸ் கேட்கும்போது சூர்யா தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின் வந்து உன்கிட்ட சொல்லிருக்கா அத செக் பண்றதுக்காக தான் நீ இங்க வந்திருக்க am i right ஆமாண்டா நான் செக் பண்ண தான் வந்தேன் ஏய் அகிலா ரொம்ப நல்லவடா அவ ஜீவன் நினைச்சு எப்படி மனசுக்குள்ள எழுதிட்டு இருக்கா தெரியுமா போ நிறுத்துடா அகிலா பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவ ரொம்ப மோசமானவடா திமிர் பிடிச்சவ அவளோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் ஜீவா என்ன தேடி துபாய் வந்தா இன்னொரு விஷயம் சொல்றேன் ஜீவா இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அகிலா கிட்ட சொல்ல மாட்டேன் ஏ உன்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் ஆமாண்டா புருஷனோட பெரிய பதவியில் இருக்கன்ற திமிர் அப்புறம் நிறைய சம்பாதிக்கலன்ற ஆணவம் ஹெட் வெயிட் இதனால ஜீவா எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா தெரியுமா எவ்வளவு ராத்திரி தூங்க முடியாம என்கிட்ட ஃபீல் பண்ணிருக்கான் தெரியுமா இப்ப சொல்றேன் நீ ஜீவாவோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அகிலாவுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது அகிலா விஷயமா நீ இங்க வரவும் கூடாது சரிடா வரமாட்ட அம்மா அப்பா இந்தாப்பா பேப்பர் என்னப்பா கால் ரொம்ப வலிக்குதாப்பா என்னப்பா பண்றது குணமாகற வரைக்கும் இந்த வலி வேதனையா தாங்கித்தானே ஆகணும் பாம்பா நீ ஒரு ஆள் தான் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டிட்டு இருந்த அதுலதான் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சேப்பா இப்ப என்னப்பா பண்ண போற என்ன பண்ண முடியா மறுபடியும் உங்க அம்மா வீடு வீடா போய் பத்து பாத்திரம் தேய்க்கிறேன்னு சொல்றா ரெண்டு மாசமோ மூணு மாசமோ நான் நடமாடுற வரைக்கும் கூழைய கஞ்சிய குடிச்சிட்டு சமாளிக்க வேண்டியதான்டா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நான் உன் புள்ள இல்ல உங்களெல்லாம் கஷ்டப்பட விட்டுருவேனா சொல்ற அப்பா உன் ஆட்டோவை என்கிட்ட கொடுப்பா எப்படிலாம் சவாரி பிடிச்சி எவ்வளவு துட்டு சம்பாதிச்சாரம் பாரு நீ சொன்னதுக்கு சந்தோஷம் ஆனா உன்னால வண்டி ஓட்ட முடியாது அதெல்லாம் பழக்க வேணுடா லைசன்ஸ்லாம் வேணும் இல்ல அப்பா நான் வண்டி நல்லா ஓட்டுவேன்ப்பா லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி எல்லாரும் கூட வாங்கிட்டப்பா சரிடா ஆனால் இப்ப கொடுக்க முடியாதுல்ல வண்டிய சிண்ட்ராஸ் கேட்டிருக்கான் அவன் மேல இருந்து சவாரி போக போறான்டா குடுத்துட்டீங்களாப்பா அட உன் மாமாட்ட தான் கூட கொடுத்துருக்கேன் மாமா கிட்டியப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா
சந்தோஷமா இருக்குங்க என்னப்பா தேங்காய் பழம் பூ ஊதுபத்தி எவ்வளவு தானே எல்லாம் வாங்கிட்டு சரி நான் ரெடி பண்ணிடுறேன் நீ போய் உன் பொண்டாட்டி எழுப்பி முகத்தை கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு வர சொல்லு போ அவ அசதியை தூங்கிட்டு இருப்பா எதுக்கு அவளை போய் எழுப்பிட்டு ஏன்டா நீயும் உன் பொண்டாட்டி கருத்துல போல இருக்க போடா போய் எழுப்பு போ துளசிம்மா துளசி அம்மா வாடா இப்படி இல்லன்னா ரெண்டு மீதி போடா பொண்டாட்டி இவனே கெடுத்துருவான் போல இருக்கு ஏன்டா நின்றுட்டு இருக்க போய் எழுப்பு போ ஏய் கழுத எந்திரடி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் காலை சீக்கிரம் எந்திரிக்கணும் அறிவில்லை உனக்கு என்னது டியா நான் உன வாழ பண்ணி பேசக்கூடாது சொல்லிருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியுது உனக்கு படிக்காத கொஞ்சம் மரியாதை கொடுத்தா உன் தலைக்கு மேல ஏறிக்கிறதுங்கிறது அக்கா இல்ல துளசி அக்கா வெளியவே இருக்காங்க அவங்க கேக்குன்றதுக்காக சத்தமா பேசின நீ கோச்சிக்காத என்ன விஷயம் சொல்லு அது ஒண்ணும் இல்ல முதல் தடவை சவாரி போறேன் நீ குளிச்சு ரெடியாயி மங்களகரமா எதிர்க்க வந்தீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் காத்துல சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கம்மா சரி சரி வா பொட்டு வைக்கலாம் வா வரம் போமா வரமா சாவி உங்க கையில கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு உனக்கு தினமும் நிறைய சவாரி கிடைக்கணும் நிறைய சம்பாதிப்பேன் வரமாமா நீ ஆசீர்வாதம் பண்ணுக்கா நல்லா இரு சிந்தாசு வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப கிளம்புப்பா சரிக்கா அம்மா கை கொடுமாமா இன்னைக்கு பாரு கலெக்ஷன் சூப்பரா இருக்க போகுது தேங்க்ஸ்டா வாமா பாத்துருச்சு சங்கர் எங்க நீங்க கிளம்பிடுவீங்களோன்னு அவசர அவசரமா வந்த சூர்யாவை பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாரு ஜீவா துபாயில தானே இருக்காரு அவர் அட்ரஸ் கிடைச்சதா போன் நம்பர் இருந்தா கொடுங்களேன் நான் இப்பவே கான்டாக்ட் பண்ணி பேசுறேன் கொஞ்சம் நிறுத்துறீங்களா போன் நம்பர் இல்ல அட்ரஸ் இல்ல ஜீவா எங்க இருக்கான் சூர்யாக்கு தெரியவே தெரியாது நேத்து நல்லதானே பேசுனீங்க சங்கர் நீயும் ஜீவாவும் எப்படியெல்லாம் லவ் பண்ணீங்க உனக்கு எந்த சூழ்நிலை கல்யாணம் ஆச்சு இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தீங்களா இது எனக்கு தெரியாது உன்கிட்ட ஜீவா எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கான்னு சூர்யா என்கிட்ட சொல்லிட்டான் என்னால உனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாது